ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 28 inch பாடி மெஷர்மெண்ட்டில் ஒரு கட்டிங் போட போகிறேன். ஏன்னா ஒரு கஸ்டமருக்கு எடுத்த அதே மெஷர்மெண்ட்டை உங்களுக்கு கட்டிங் போட்டு காமிக்கும் போது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே என்னன்னு கேட்டிங்கன்னா, தேசிய பெண் குழந்தைகள் தினம். அதாவது என்னை கேட்டிங்கன்னா, பெண் குழந்தைகள் இல்லாத வீடு ஏழைன்னு நான் சொல்லுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண் குழந்தைகள் மட்டும் இல்லை, பெண்களே இல்லை அப்படின்னா அந்த வீடு பரம ஏழைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு தாயாக இருக்கட்டும், ஒரு மனைவியாக இருக்கட்டும், இல்லை ஒரு குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லை தன் வீட்டு மருமகளாக இருக்கட்டும், யாராவது ஒரு பெண்கள் அந்த வீட்டில் இருக்கும்போது தான் அந்த வீடு வந்து முழுமையடையும். அதாவது ஒரு வசதியான வீடு, ஒரு பணக்காரங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டில் பெண் இருந்தால் மட்டும்தான் அந்த வீடு வந்து முழுமையடையும். அதுதான் என்னோட கருத்து. பெண் குழந்தைகளை வரவேற்போம், பெண்களை போற்றுவோம், பெண்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அவங்களோட ஒரு முன்னேற்றமான பாதையில் கொண்டு வரதுக்கு நாமளும் ஒரு சின்ன தூண்டுகோலாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் லட்சாதிபதி தான், என்னோடய அம்மா, என்னோடய மனைவி, இரண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டேன். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே என்னோடய சிஸ்டர், அதாவது என்னோடய தங்கச்சி ஆகும்போது நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டேன். அதில் எனக்கு பெரிய சந்தோஷம். இதை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் போட போகிறோம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 28, அதாவது ஸ்டார்டிங் சைஸே வந்து 28 தான் பெரும்பாலும். இது வந்து லைனிங் ப்ளவுஸ் கிடையாது, ஒரு சாதாரண சிங்கிள் ப்ளவுஸ் தான். கீழே 2 inch விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு நான் எடுத்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு கம்மி தான் அவங்க, அதனால ப்ளவுஸோட ஹைட் வந்து 13 inch தான் நான் வைக்கிறேன். 13 ப்ளஸ் வந்து ஷோல்டர் ரொம்ப பிடிச்சி தப்போம் இல்லையா, அது ஒரு 1/2 inch. இப்போ இவங்களுக்கு கழுத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் 2 inch வைக்கிறேன். 2 inch உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் இதோட கொஞ்சம் யூஸேபில் கேட்டாங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 inch குறைச்சிக்கலாம். ஆனால் 2 inch வந்து கரெக்டான அளவு. கரெக்டான அளவுன்னா ரெடி அளவு. அதாவது ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறோன்னா அந்த 2 inch தையல் போட்டுட்டு திருப்பணும். இல்லை இந்த மாதிரி சிங்கிள் ப்ளவுஸ் தைக்கிறோன்னா அந்த 2 inch மார்க் பண்ணிவிட்டு அதை உள்ளடக்கி நம்ம வெட்டிக்கணும். இறக்கம் பார்த்திங்கன்னா 7 inch. ஏழு இன்ச் இறக்கும். ஷோல்டர் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2 inch வச்சாலே போதும், 2 inch வச்சாலே போதும். ஒரு 1/2 inch ஷோல்டர், அதான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு. இப்போ இது 28 inch பாடி சுற்றளவுனா 28 பாதி எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 28 பாதி 14. அப்போ அந்த 14 ஒரு இன்ச்சு சேர்த்துக்கோங்க. பெரும்பாலும் நம்ம 2 inch சேர்ப்போம் இல்லையா, இதில் வந்து 1 inch சேர்த்தா போதும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து அவ்வளோ சத்து உள்ளவங்க கிடையாது, கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாங்க. அதனால் 1 inch சேர்த்தா போதும். ஏன்னா லைனிங் ப்ளவுஸ்னாலும் கூட ஒரு 1/2 inch சேர்க்கலாம், இது சிங்கிள் ப்ளவுஸுங்கனால 1 inch போதும். அப்போ 15 inch நான் வச்சுருக்கேன். 15 பாதி 7.5 inch வந்து ரெடி அளவு. எக்ஸ்ட்ரா 1/2 inch நான் விட்டுருக்கேன். இவங்களுக்கு ஆம் கோல் அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13 9 inch வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும், இது வந்து இவங்களுக்கு 13 inch தான் ப்ளவுஸோட உயரமே வச்சுருக்கோம். அப்போ 13 எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, 13 இந்த 1/2 inch கீழே சேர்த்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த 13 9 inch இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து நீங்கள் ஆம்கோல் வரைஞ்சிக்கலாம். இப்போ பேக் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்து நான் வெட்டுறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மார்க்கில் வெட்ட மாட்டேன்.
ஏன்னா அதில் தான் நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்த அந்த 2 இன்ச் அளவு கரெக்டாக வரும். ஏன்னா மார்க்கில் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்து தள்ளி தான் நம்ம தையல் போடுவோம். அப்போ என்ன ஆகுனா 2.5ங்கிறது 4.5 இன்ச் கூடும், அப்போது 3 இன்ச் ஆகி போயிடும். அப்போ கழுத்து அகலமாயிரும். பார்த்துக்கோங்க, பேக் எடுத்துட்டோம். இப்போ இந்த லாஸ்டில் ஸ்லீவை நம்ம எடுக்கிறோம். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இங்கே வேணும் 2 இன்ச் தான் நான் எடுக்கிறேன். உங்களுக்கு கிளாத் இருக்கிறத பொறுத்து வச்சுக்கோங்க. மடிச்சு எமிங் பண்ணுறதுக்கு 2 இன்ச் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 5 இன்ச், அது போக ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு. ஸ்லீவ் நான் தனியாக அப்படி எடுத்துட்டேன். இப்போ இந்த ஆம் கோல் அளவு நீங்கள் மார்க் பண்ணணும்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இவங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து சுற்றுல வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச் தான் இருக்குது. 10னா அதாவது 5 இன்ச் கணக்கு பண்ணி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 5ல கணக்கு பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க. இது வந்து ஸ்லீவோட கீழே உள்ள சுற்றளவு. அதிலிருந்து 1 இன்ச் நீங்கள் தள்ளி மார்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 1 இன்ச் தள்ளிக்கோங்க. மற்றதில் 1.5 இன்ச் எடுப்போம். இவங்க வந்து ஆல் வெயிட் இல்லைங்கனால 1 இன்ச் நம்ம எடுக்கிறோம். இப்போ ஸ்லீவ் கீழே இருந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணுவோம் இல்லையா, 3 இன்ச் மைனஸ் பண்ணுவோம். இதிலிருந்து அப்படியே இந்த ஷேப் வரைஞ்சிருவோம். வரைஞ்சாச்சுன்னா கிராஸ் லைன் போட்டிங்கன்னா அந்த ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு. இதுவே உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா இந்த பேக் இருக்கு இல்லையா, இந்த பேக்கு கனெக்ட் பண்ணி நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ரெடி அளவு ஸ்லீவ் நம்ம குடஞ்சி எடுக்கிறது வந்து அர்க்காத்துலேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி இந்த எஸ் மாதிரி இந்த ஷேப்பில் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த ஸ்லீவ் கிட்ட வந்து எந்த லூஸும் வராது. இப்போ ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இவங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டில் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சப்போஸ் கிராஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் கிராஸ் வச்சுக்கலாம். நான் ஸ்ட்ரெயிட்டில் போடுறேன். சைடில் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் இவங்களுக்கு 1/2 இன்ச் மட்டும் நான் குறைச்சிக்கிறேன். நெக் வந்து வழக்கம் போல் நான் 6 இன்ச் இறக்கம் வைக்கிறேன். கிராஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் 13 வைப்போம் இல்லையா, இவங்களுக்கு நான் 13 இன்ச் வைக்கிறேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் ஹைட்டு கம்மிங்கிறதுனால ரெண்டு பக்கம் 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு
ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மார்க்லேயே வெட்டிட்டா பரவாயில்ல, ஏன்னா பேக்கில் வந்து மார்க் விட்டு தள்ளி வெட்டணுங்கிறதுக்காண்டி இதை தள்ளி வெட்டாதீங்க, ஏன்னா அதில் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டது போக தான் இதில் நம்ம எடுக்கிறோம். அப்படிங்கும்போது இதை மார்க்லேயே வெட்டிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கழுத்து வந்து சில பேர் நல்லா ப்ராடாக வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த 1/4 இன்ச் நீங்கள் விட வேண்டாம், வெட்ட வேண்டாம், வெட்டாமலே கூட நீங்கள் தைச்சிக்கலாம். அப்போம்போது அதுக்கேற்ற மாதிரி அந்த இது அளவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகிக்கிறோம் ஃப்ரண்ட் நெக்கில். அது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட்டில் தேவைப்பட்டால் மட்டும், அதாவது அவங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது கொஞ்சம் குறுகலாக இருந்தாங்கன்னா மட்டும் இந்த ஃப்ரண்ட்டில் லைட்டாக எடுத்துக்கோங்க, ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு சுருக்கு கொஞ்சம் வராமல் இருக்கும். பேக் ஃப்ரண்ட் எடுத்துட்டோம், ஸ்லீவ் எடுத்துட்டோம், கிராஸ் பெல்ட்டுக்கு 4 பீஸ் எடுத்துக்கோங்க. சப்போஸ் இதில் கிளாத் கிடைக்கலன்னா லைனிங் கிளாத் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும். இல்லை நம்ம 1/2 இன்ச் உள்ளே மடித்து தைக்கிறதுக்கு கம்பல்சரி விட்டுக்கோங்க, அப்போ தான் பட்டி கொஞ்சம் கனமாக இருக்கும். இது இவ்வளோ பீஸ் வந்து உள்ளே போயிடணும். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பட்டியோட உயரம் பார்த்துங்க 3 2 1/4, இதை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டாக செட் ஆகிக்கிறோம். போடும்போது இதை போட் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த 1/4 இன்ச் சேர்த்து தான் நான் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம், ஊக் பட்டிக்கு எல்லாம் இதில் இருந்து எடுத்துக்கலாம், கரெக்டாக போயிடும். இப்போ நான் போட்ட கட்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மெத்தடில் நீங்களும் கட் பண்ணி பார்த்துட்டு எந்தளவுக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். பாய்.